வணக்கம் குழந்தைகளே, நாம் போன வகுப்பில் என்ன பாடம் படித்தோம்? உழவு பொங்கல் படித்தோம் இல்லையா? அதோடைய கேள்வி பதிலெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? சரி, அந்த கேள்வி பதிலெல்லாம் என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சிருங்க. சரியா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விதை திருவிழா. படத்தோட தலைப்பு என்ன? விதை திருவிழா. சரிங்களா, இந்த விதை திருவிழா, இந்த பாடமானது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் தான் நடைபெறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் ஸ்கூலுக்கு வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரேயர் நடக்கும் இல்லையா, காலை வழிபாட்டு கூடம் நடக்கும் இல்லையா. அப்போ போது தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில் விதை திருவிழா நடைபெறுது, அங்கே வந்து நம்மளுடைய பள்ளி சார்பாக எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட உடனே என்ன பண்ணுது, மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது சம்மந்தமாக இந்த விதை திருவிழா சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு விளம்பரத்தால் ஆசிரியர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விளம்பரத்தை என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த விதை திருவிழாவில் என்னென்னலாம் கலந்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு என்ன கிழமை அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த விளம்பரத்தாள்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, அந்த விளம்பரத்தால் தெரியுதா என்ன பண்ணுது, விதை திருவிழாங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தலைப்பை என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல பெரிய எழுத்தில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய தானியங்களுடைய படம் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இடம் கொடுத்துருக்காங்க, நேரம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. என்ன அடுத்து பாருங்கள், அந்த விளம்பரத்தாளோட பின்பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இயற்கை வேளாண்மையின் இன்றியமை ஆமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் சேகரிப்பு, எத்தனது, 350க்கும் மேற்பட்ட, எவ்வளவா, 350க்கும் மேற்பட்ட பாரம்பரியமான விதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த விளம்பரத்தாளில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து குழந்தைகள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பள்ளியிலேருந்து போகிறாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கிற மேல்நிலை பள்ளிக்கு, அப்போ தங்களுடைய பள்ளியிலேருந்து சிறந்த படைப்புகள் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரும் மாணவர்களும் என்ன பண்ணுறாங்க, கலந்துரையாடல் நடத்துகிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த விதை திருவிழா அவங்க கிளம்புற அந்த நாள் வருது. சரியா, ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களை கனிவுடன் அந்த பக்கத்தில் மேல்நிலை பள்ளிக்கு அழைத்துட்டு போகிறாங்க. சரிங்களா, அங்கே விதை திருவிழாவில் மாணவர்களுக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா. அன்றைய நாள் முழுவதும் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்னுடைய நண்பர்களோடு இருப்பாங்க. அந்த விதை திருவிழாவுக்கு போகும்போது என்னாகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. நம்மளோட பள்ளியில் கூட என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய திருநெல்வேலியில் நடைபெற்ற புத்தக திருவிழா அழைச்சிட்டு போனாங்கல்ல, கடந்த வருஷம் நீங்கள்லாம் போனீங்களா, ஆ எப்படி இருந்தது, சந்தோஷமாக இருந்ததா? அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பள்ளி மாணவர்கள் விதை திருவிழாவுக்கு போகிறாங்க. சரியா, அந்த விதை திருவிழாவில் போய் முதல் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விதைகள் சம்மந்தமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. என்னது, விதைகள் அப்படிங்கிற ஒரு அரங்கத்துக்கு போகிறாங்க. இந்த விதைகள் அரங்கத்துக்கு போன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விதைகளை வந்து எப்படி சேகரிக்கணும், எவ்வாறு பாதுகாக்கணும், அந்த பயிர்களை எப்படி என்ன சொன்னாங்க, எவ்வாறு சேகரிக்கணும், அதை வந்து எவ்வாறு பாதுகாக்கணும், எப்படி பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் இந்த விதைகள்ன்ற அரங்கத்தில் இருக்குது. அதெல்லாம் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் போர்டெலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த போர்டில் இருந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. மாணவர்களுக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா. நம்ம எப்போவுமே வெளியே போனால் என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா அப்பா கூட சொந்தக்காரங்களோட தான் நம்ம அதிகமாக போவோம். ஆனால் நம்மளுடைய கூட படிக்கிற மாணவர்களோட அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் போகிறது ரொம்ப சந்தோஷம் தானே. அதே மாதிரி தான் இந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா, என்ன பார்த்தாங்க, விதைகள்ன்ற அரங்கத்தில் போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தாங்கல்ல. என்னது, அந்த விதைகளை வந்து எப்படி சேகரிக்கணும், எப்படி பராமரிக்கணும், அப்புறம் அந்த விதைகளில் மூலமா என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு விதமான விதைகளுடைய பெயர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கம்பு, வேற என்ன விதைகள், குதிரை வாளி, இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத பெயரா இருக்கு இல்லையா. இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய அன்றாட உணவுகளில் எடுத்துட்டாங்க. சரிங்களா, நாட்டுக்கம்பு, குதிரை வாளி, கேழ்வரகு,
அப்புறம் பல்வேறு விதமான சிறு தானியங்கள் நவதானியங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்றாங்க அந்த அதுடைய விதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டாங்க என்னது உளுந்து முந்திரி என்ன மாதிரியான விதைகள் பார்த்தாங்க பாருங்க நாட்டுக்கம்பு குதிரைவாளி கேழ்வரகு உளுந்து முந்திரி அப்படினு நிறைய விதைகள் பத்தி தெரிஞ்சிட்டாங்க அப்புறம் என்னது நாட்டுப்பருத்தி என்னது நாட்டுப்பருத்தி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்ல இல்லையா இந்த மாதிரியான நிறைய விதைகள் பத்தி தெரிஞ்சிக்கறாங்க ஒரே நாள்ல அவங்களுக்கு கண்ணுக்கும் சரி அறிவுக்கும் சரி நிறைய விருந்து இருந்ததா சரியா இந்த விதைகள் அரங்கத்துக்கு போறாங்க அடுத்து என்ன பண்றாங்க இந்த விதை இந்த விதைகள் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த விதைகளை எல்லாம் பார்க்கறாங்க அந்த பார்க்கிறதுக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு மாணவர்கள் என்ன பண்றாங்க நன்கு பயன்படுத்திக்கறாங்க விதைகள் அரங்கத்துக்கு போறாங்க அடுத்து என்ன பண்றாங்க அப்படினா வீட்டு தோட்டம் இயற்கை தோட்டம் எப்படி அமைப்பது அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கறாங்க சரியா வீட்டு தோட்டம் என்னது சொன்ன வேற இயற்கை இடுபொருள் இயற்கை உணவுகள் விதைகள் அரங்கத்துக்கு போறாங்க அடுத்து என்னது வீட்டு தோட்டம் அமைப்பது எப்படி அப்படிங்கிறது சம்பந்தமா வீட்டு தோட்டத்துல என்னென்ன பயிர்கள் பயிரிடலாம் அப்படினு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டாங்க சரிங்களா வீட்டு தோட்டத்தை பத்தி தெரிஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் மேலும் என்ன பண்றாங்க அப்படினா நம்ம பழங்காலத்துல முன்னோர்கள் பயன்படுத்தற பல்வேறு விதமான பாத்திரங்கள் மரச்சாமான்கள் அது எல்லாமே அந்த விதைகள் திருவிழால ஒரு அரங்கல வச்சிருந்திருக்காங்க சரிங்களா என்னென்னது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின பழங்கால பாத்திரங்கள் மரச்சாமான்கள் அது எல்லாம் பார்த்திருக்காங்க நீங்க எங்கயாவது பார்த்திருக்கீங்களா நம்மளுடைய திருநெல்வேலியில ஒரு அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா பாளையங்கோட்டையில அந்த அருங்காட்சியகத்துக்கு நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா அங்க போனீங்களா என்ன தெரியும் அங்க நிறைய நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இப்போலாம் என்னது நம்மளாம் அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது அந்த மாதிரியான நிறைய பொருட்கள் வந்து மரத்தால செய்யப்பட்டதாகவும் செம்பு அந்த மாதிரி செய்ய இரும்பு அதிலெல்லாம் செய்யப்பட்ட பல்வேறு விதமான பாத்திரங்கள் நம்மளுடைய திருநெல்வேலி அருங்காட்சியகத்துல இருக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கடந்த வருஷம் நம்மளுடைய பள்ளியில கூட பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புல கூட என்ன பண்ணாங்க பழங்கால பொருட்களுடைய கண்காட்சின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க இல்லையா பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் நம்மளுடைய பள்ளியில இருந்து சேகரிச்சு வச்சிருந்தாங்க அதனுடைய உங்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கும் இல்லையா நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஆச்சி தாத்தா பயன்படுத்தின பல்வேறு விதமான பொருட்களை கொடுத்துருப்பீங்க இல்லையா என்னென்ன பொருட்கள்லாம் பார்த்தோம் நல்ல பெரிய பெரிய பொருட்கள்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த அரிசியில அளக்குற அளவை இல்லையா சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்புறம் அஞ்சரைப்பட்டி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அஞ்சரைப்பட்டினா என்னது அதெல்லாம் என்ன பண்ணாங்க நம்மளுடைய ஆச்சி தாத்தா பாட்டில என்ன பண்ணாங்க அதெல்லாம் பயன்படுத்தி இருந்த ஒரு பொருள் அது எங்க இருக்கும் அடுப்படையில வச்சிருப்பாங்க சரிங்களா அதுல சின்ன சின்ன பொருட்கள்லாம் போட்டு சேகரிச்சு வச்சிருப்பாங்க அந்த பொருள் என்னது அதெல்லாம் இப்போ நம்மளுடைய வீட்டில் பார்க்கவே முடியாது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அதில் வந்து இப்போ வந்து நம்ம சில்வர்லாம் கூட வச்சிருப்போம் ஆனால் முன்ன காலத்தில் என்னென்ன பண்ணாங்க அதில் இரும்புல மரத்துலலாம் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாணவர்களும் விதை திருவிழாக்கு போயிட்டு பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விதமான பாத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க சரியா அந்த ஒரு அரங்கத்துக்கு போகிறாங்க அப்புறம் இன்னொரு அரங்கம் என்னென்னா பாதிப்பு அப்படிங்கிற ஒரு அரங்கத்துக்கு போகிறாங்க அந்த அரங்கத்தோடைய பேர் என்னது பாதிப்பு இது வந்து ஒரு மாணவன் என்ன வியப்பா பாக்குறான் என்னது பாதிப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதுல பாதிப்புங்கிற அரங்கத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரசாயன விதைகள் உரங்கள் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து அங்க வந்து சொல்லியிருந்தாங்க எது பாதிப்புங்கிற அரங்கத்துல என்ன சொல்லியிருந்தாங்க ரசாயன உரங்கள் விதைகள் அதை வந்து பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் அந்த அரங்கத்தில் வச்சுருந்தாங்க அப்புறம் இயற்கை இடுபொருளை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு மாணவர்களுக்கு புரியும்படியாக பல்வேறு விதமான சார்ட் வேற என்னது சின்ன சின்ன பார்த்த உடனே தெரிகிற மாதிரியான சின்ன சின்ன எழுத்துக்கள் மூலயமா அழகாக அந்த மாணவர்களுக்கு விளக்கும்படியாக அந்த விதை திருவிழாவானது அமைஞ்சிருந்தது சரிங்களா இதெல்லாம் பார்க்குறாங்க மாணவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னென்னலாம் பார்த்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன பார்த்தாங்க முதல் விதைகள் அரங்கத்துக்கு போனாங்களா அங்கே என்ன பண்ணாங்க விதைகளுடைய சேகரிப்பு பார்த்தாங்களா அதை வந்து எப்படி பாதுகாக்கணும் அதை வந்து எப்படி பயிரிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் பல்வேறு விதமான விதைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்ன விதைகள் பாருங்க சொல்லுங்க நீங்களும் ஆ சரியா சொன்னீங்களே சொல்லுங்க நாட்டுக்கம்பு குதிரைவாளி கேழ்வரகு உளுந்து
முந்திரி நாட்டுப்பருத்தி இந்த மாதிரியான பல்வேறு விதமான தானியங்கள் அதை பற்றி விதைகள் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேற என்ன பண்ணுறாங்க, வீட்டு தோட்டம் அமைப்பது எப்படி, இயற்கையோட இயற்கை பொருட்கள் வந்து எந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம பயிர்களுக்கு இடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பாதிப்புன்ற அரங்கத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னது, ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதாலும் ரசாயன விதைகள் பயன்படுத்துவதாலும் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி நன்கு புரியும்படியாக விவரமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேற எங்கே போனாங்க, பழங்கால பாத்திரங்களை வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா. நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுங்கள், நம்ம அருங்காட்சியகத்துக்கு போய் பாருங்கள் சரிங்களா. பழங்கால பாத்திரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு ஏய் அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டு நல்லா அந்த அவங்களுக்கு அந்த விதை திருவிழா ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சரிங்களா. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவுப் பொருட்கள் சரிங்களா, என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, இயற்கை உணவுப் பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், அதில் வந்து நம்ம சாப்பிடும் போது என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்னென்னா, இயற்கை முறையில் தயாரித்த பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிப்பு உருண்டை, நவதானிய இனிப்பு உருண்டை, அப்புறம் வந்து பிட்டு, பொங்கல், கேழ்வரகு, கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயற்கையால் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அவங்க வந்து இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லை இல்லையா. அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மாணவர்கள் விரும்பி வாங்கி பார்க்குறாங்க, விரும்பி வாங்கி சாப்பிடவும் செய்கிறாங்க. என்னென்னது, அப்புறம் முளை கட்டிய பாசிப்பயிறு, அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு வந்திருந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாணவர்களும் அந்த பொருட்களை என்ன செய்கிறாங்க, விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் அந்த மாணவர்களுக்கு அந்த விதை திருவிழா எப்படி இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. உங்களுக்கும் இந்த விதை திருவிழா வந்து போயிட்டு வந்த மாதிரியான இருந்ததா காட்சிகள்லாம் அங்கே பாருங்கள். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த விதை திருவிழாவை வந்து பார்க்குற மாதிரியும் உணவுப் பொருட்கள் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரியாகவும் படங்கள் இருக்கா. அப்புறம் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த விதை திருவிழா வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இந்த விதை திருவிழாவில் பார்த்த பல்வேறு விதமான விஷயங்களை என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், நாங்களும் என்ன பண்ணுவோம், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விதை திருவிழா என்ன பண்ணுது, ரொம்ப பயனுள்ளது அமைந்தது சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்துக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. தெரியுதா உங்களுக்கு, எல்லாரும் புத்தகம் வச்சிருப்பீங்க தானே, நான் சொல்ல சொல்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய புத்தகத்துல குறிச்சுக்கோங்க சரியா. பாருங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா, பக்கம் எண் 50. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா, நான் சொல்ல சொல்ல என்ன பண்ணுங்க, அந்த புத்தகத்தில் அப்படியே குறிச்சுக்கோங்க சரியா. அனுமதி, இச்சொல் குறிக்கும் பொருள். அனுமதி அப்படின்னா என்னது, அதோடைய பொருள் என்ன பாருங்க, கட்டளை, இசைவு, வழிவிடு, இதில் எது வரும், அனுமதி அப்படின்னா என்னது, இசைவு. புத்தகத்தில் அப்படியே குறிச்சுட்டே வாங்கம்மா. அடுத்து பாருங்க, விளம்பர தாள்கள், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரித்து எழுதணும், விளம்பர தாள்களை, விளம்பரம் கூட்டல் தாள்கள். மூன்றாவது என்ன கொடுத்துருக்கு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம், புத்தகம் வச்சிருக்கீங்க தானே, வாசிங்க. ஆலோசித்தல், இச்சொல்லுக்குரிய பொருள். ஆலோசித்தல் அப்படின்னா என்னது, சிந்தித்தல். அப்படியே எழுதிட்டே வர்றீங்களா, வெரி குட். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்கு, தோட்டம் கூட்டல் கலை, இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. எப்படி எழுதணும், தோட்டம் கூட்டல் கலைய, தோட்டக்கலை சரியா. அடுத்து பாருங்க, பழங்காலம், இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பழங்காலம் அதோடைய எதிர்ச்சொல் என்னது, புதிய காலம் இருக்கா, புதிய காலம் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக.
என்ன சொல் வாசிக்கிறீங்களா? சேர்த்து எழுதுக. பாருங்க, வழிபாடு கூட்டல் கூட்டம். வழிபாடு கூட்டல் கூட்டம் எப்படி எழுதணும்? சேர்த்து. வழிபாட்டு கூட்டம் எழுதிடலாமா? அடுத்து பாருங்க, வீடு கூட்டல் தோட்டம் எப்படி எழுதணும்? வீடு கூட்டல் தோட்டத்தை வீட்டு தோட்டம். அப்படியே புத்தகத்தில் எழுதிருங்க. அடுத்து பாருங்க, பகுதி இ என்ன கொடுத்துருக்கு? பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. என்னது? பிரித்து எழுதுக. என்ன சொல் கொடுத்துருக்கு? பிரித்து எழுதுக என்ன சொல் கொடுத்துருக்காங்க? அழைப்பிதழ். அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்களா? இது எப்படி பிரித்து எழுதணும்? அழைப்பு கூட்டல் இதழ். அழைப்பு கூட்டல் இதழ். அடுத்து பாருங்க, விதை திருவிழா கொடுத்துருக்காங்களா? இதை வந்து எப்படி பிரித்து எழுதணும்? விதை கூட்டல் திருவிழா. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்கு? நிரப்புக கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? சரியான சொல்லை தேர்வு செய்வோம். எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க, நிரப்புக கொடுத்துருக்கா? பகுதி இ என்ன கொடுத்துருக்கு? நிரப்புக. என்ன கொடுத்துருக்காங்க? வாசிங்க. விதை திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை என்னது? விதை திருவிழாவில் எத்தனை அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது பார்த்தீங்களா? நான் வந்து மிஸ் வந்து என்ன காமிச்சேன், பாடம் நடத்தும் போது அந்த விளம்பரத்தால் காமிச்சேன் இல்லையா, அந்த அழைப்புதல், விதை திருவிழாக்கான அழைப்புதல் அதில் கொடுத்துருக்கு. பாருங்கள் எத்தனை விதமான அரங்குகள்? 27. எத்தனை அரங்குகள்? 27 அரங்குகள் இருந்ததாம். சரியா? அடுத்து பாருங்க, விதைகள் டேஸ் ஆனவையாக இருத்தல் வேண்டும். விதைகள் எப்படி இருக்கணும்? தரம், நல்ல தரமான விதையா இருந்தால் தான் என்ன பண்ணும், பயிரானது நல்லா முளைக்கும் இல்லையா. அடுத்து பாருங்க, கொண்டை கடலை என்பது டேஸ் 1. கொண்டை கடலை என்பது என்னது? தானியங்களுள் 1. தானியங்களுள் 1 போட்டாச்சா? சரி, அப்போ நம்ம புத்தகத்தில் பின்பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல கேட்டு எழுதுக பயிற்சி. சரியா? சொல்ல கேட்டு எழுதுக பயிற்சி எழுதலாமா? நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதணும். எழுதிட்டு என்ன பண்ணணும், உடனே எனக்கு அனுப்பி வைக்கணும். சரியாப்பா? பாருங்கள், முதலாவது சொல் படைப்புகள். முதலாவது சொல் என்னது? படைப்புகள். எழுதிட்டீங்களா? ஒரு ஒரு எழுத்தா சொல்லிட்டே எழுதுங்க. சரியா? தவறே வராது. படைப்புகள், மருத்துவ பயன்கள், பழங்காலம், இயற்கை உணவு, கைவினை பொருட்கள். நான் இன்னொரு தடவை சொல்றேன், மறுபடியும் எழுதுங்க. முதலாவது படைப்புகள், மருத்துவ பயன்கள், பழங்காலம், இயற்கை உணவு, கைவினை பொருட்கள். சரியா? சொல்ல கேட்டு பயிற்சி செய்தாச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு பயிற்சி என்ன தரப்போகிறேன் அப்படின்னா, உங்கள் பள்ளியில் நடைபெறும் ஏதேனும் ஒரு நிகழ்வு, ஏதேனும் ஒரு விழாவுக்கு மாதிரி அழைப்பிதழ் அல்லது துண்டு விளம்பரம் உருவாக்குக. சரிங்களா? நம்மளுடைய பள்ளியில் என்னென்ன விழாக்கள்லாம் கொண்டாடுவோம்? குழந்தைகள் தினம் கொண்டாடுவோமா? வேற என்ன விழா கொண்டாடுவோம்? தீபாவளி விழா கொண்டாடுவோம், அப்புறம் பொங்கல் விழா கொண்டாடுவோம், அப்புறம் என்னது கிறிஸ்மஸ் விழா, எல்லா விழாக்கள், நிறைய விழாக்கள் கொண்டாடுவோம் இல்லையா. வேற என்னது?
விளையாட்டு போட்டி ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளோட விழாக்கள் கொண்டாடுவோம் இல்லையா, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாதிரி அழைப்பிதழ் எழுதுறீங்க சரிங்களா. மாதிரி அழைப்பிதழ் இப்ப நம்ம காமிச்சோம் இல்லையா, அவங்க புத்தகத்துல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி உதாரணத்துக்கு அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மாதிரி அழைப்பிதழ் செய்யணும் சரியா. அவங்களுக்கு எந்த விழா பிடிக்குமோ அந்த விழாவுக்கு நீங்க மாதிரி அழைப்பிதழ் கொடுக்கணும் சரியா. முதல்ல அழைப்பிதழ் எப்படி இருக்கணும், அழைப்பிதழ் முதல்ல என்ன இருக்கணும், அந்த விதை திருவிழா பார்த்த மாதிரி என்ன நீங்க விழாவுக்கு வந்து அழைப்பிதழ் எழுத போறீங்களோ அந்த விழா வந்து என்ன பண்ணணும், நல்லா பெரிய எழுத்துக்கள்ல எழுதியிருக்கணும். வேற என்னது, இடம் நாள், அந்த விழாவை யார் துவக்கி வைக்கிறா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் அந்த அழைப்புதழில் இடம்பெற்றிருக்கணும் சரியா. இதுதான் அவங்களுடைய என்னது, ஒரு செயல் திட்டம் சரியா. மாதிரி அழைப்புதழ் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்கள் பள்ளியில் நடைபெறும் ஏதேனும் ஒரு விழாவுக்கு மாதிரி அழைப்பிதழ் துண்டு விளம்பரம் உருவாக்குக சரியா. இதை வந்து நீங்கள் எல்லாம் செய்துட்டு வருவீங்க தானே, அழகாக என்ன பண்ணுவீங்க, எழுதிட்டு கலர் பென்சில் ஸ்கெட்ச்லாம் வச்சு என்ன பண்ணணும், கலர் பண்ணிவிட்டு அனுப்பணும் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.